எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிகி தமிழா. ஏழு நாட்கள் ஏழு செய்திகள், இது உங்களோட டெக் செய்திகள் 137வது எபிசோட். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய செய்தி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஃபேஸ்புக் தான் வந்து வாட்ஸ்அப்பும் ஓன் பண்ணுறாங்க, மெசஞ்சரும் ஓன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்ஸ்டாகிராமும் ஓன் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஃபேஸ்புக் வந்து ஒரு மெகா பிளான் மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்ஸ்டாகிராம் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு மெசஞ்சர் வந்து யூஸ் பண்ணால் நமக்கு வந்து, அதாவது இன்ஸ்டாகிராம் வந்து மெசஞ்சருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் அனுப்ப முடியாது, மெசஞ்சர்லேருந்து இன்ஸ்டாகிராமுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் வந்து அனுப்ப முடியாது, இன்ஸ்டாகிராம் டு இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மெசஞ்சர் டு மெசஞ்சர் மட்டும்தான் அனுப்ப முடியும். ஸோ இப்போ வந்து இதை சால்வ் பண்ணுற மாதிரி இனிமேல் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேருந்து மெசஞ்சர் வந்து அமைச்சிக்கலாம், அதே சமயத்தில் மெசஞ்சர்லேருந்து இன்ஸ்டாகிராம் அனுப்பிக்கலாம். ஸோ ஒருவேளை இன்ஸ்டாகிராம் யூஸரே இல்லை அப்படின்னு நினச்சா கூட, நீங்கள் வந்து ஃபேஸ்புக் யூஸராக இருந்தால் கூட ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு உங்களால் மெசேஜ் வந்து அனுப்ப முடியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து வாட்ச் டுகெதர் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஸோ நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தாலும் அமேசான் பிரைம் வீடியோ பார்த்தாலும் உங்கள் ஃப்ரெண்டு அவர் வீட்டிலேருந்து, அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என் வீட்டிலேருந்து வீடியோ காலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றா வந்து பார்த்துக்கலாம். அது இல்லாமல் எமோஜி ஸ்டிக்கர்ஸ் வந்து கொண்டுறாங்க. அதுலாம் வானிஷிங் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புது ஃபீச்சர் வந்து கொண்டுறாங்க. ஸோ வானிஷிங் மெசேஜஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்ப அனுப்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா டைமர் மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி நமக்கு வந்து டெலிட் வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த அப்டேட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய அப்டேட். ஸோ நிறைய பேருக்கு பிடிக்கும், ஸோ சில பேருக்கு வந்து பிடிக்காது. ஸோ அதனால ஃபேஸ்புக் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இந்த அப்டேட் வந்து பண்ணிக்கலாம், வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து பழையபடி இன்ஸ்டாகிராம் தனியாக ஃபேஸ்புக் தனியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட பர்சனலான ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்னமோ இது வந்து ஒரு மாதிரி கெட்ட மூவோ அப்படின்னு சொல்லி படுது. ஏன்னா எனக்கு வந்து மெசஞ்சர் வந்து சுத்தமாக வந்து பிடிக்காது, ஆனால் இன்ஸ்டாகிராம் வந்து எனக்கு ஓரளவுக்கு வந்து பிடிக்கும். ஏன்னா இன்ஸ்டாகிராம் டிஎம் வந்து கொஞ்சம் ஈஸியாக சட்டிலாக வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த இன்ஸ்டாகிராம் டிஎம் வந்து ஃபுல்லாக கெடுப்பாங்களோ அப்படின்னு வந்து தோணுது. ஏன்னா எனக்கு வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் நான் இருக்கேன், ஆனால் நான் வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டே வச்சிருக்க மாட்டேன். ஆனால் அப்போ கூட பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து ஃபேஸ்புக் யூசர்ஸ் எல்லாருமே வந்து இன்ஸ்டாகிராம்க்கு வந்து மெசேஜ் பண்ண முடியும். அதே மாதிரி சில பேருக்கு வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மட்டும் தான் இருக்கும், அவங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்காது, இன்ஸ்டாகிராமே பிடிக்காது. இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ஸுக்கு வந்து அப்படியே வந்து மெசேஜ் அமைச்சிக்கலாம். ஸோ நல்லா இருந்த ஒரு விஷயத்தை கெடுக்கிறாங்களா அப்படின்னு வந்து நமக்கு தெரியாது. ஸோ இப்போதுக்கு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மட்டும்தான் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க, கூடிய சீக்கிரம் வந்து எல்லாருக்கும் வந்து அப்டேட் வரும். ஸோ யாருக்காவது வந்திருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து இந்த விஷயம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பர்சனலாக வந்து இன்னும் என் அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த அப்டேட் வந்து கேட்கல. ஸோ யாராவது பண்ணீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஓப்போ வந்து ரீசெண்டாக சூப்பரான இயர்ஃபோன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்போ வந்து லான்ச் பண்ணால் கண்டிப்பாக ரியல்மி வந்து லான்ச் பண்ணுவாங்க, ஏன்னா ரெண்டுமே வந்து சிஸ்டர் கம்பெனிஸ் தான். ஸோ ரியல்மி வந்து கண்டிப்பாக ஓப்போட நல்ல ப்ரைஸ் கம்மி பண்ணியாக நமக்கு வந்து லான்ச் பண்ணுவாங்க. இப்போ வந்து நமக்கு அக்டோபர் 7th வந்து ரியல்மி 7i லான்ச் ஈவெண்ட் வந்து இருக்கு. அதில் ரியல்மி தரப்புலேருந்து ரெண்டு சூப்பரான ஒரு ஆக்சசரிஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரியல்மி பட்ஸ் வயர்லெஸ் ப்ரோ வந்து லான்ச் பண்ண போறாங்க. இதுல சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இருக்கும். ஸோ நான் சொல்றது என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன்ல நமக்கு நல்ல ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கொடுக்க போறாங்க. பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2500 ருபீஸ் குள்ள தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 2500 ருபீஸ் குள்ள ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்தாங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரியல்மி பட்ஸ் ஏர் ப்ரோ வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரியல்மி பட்ஸ் ஏர் ப்ரோல கூட நமக்கு வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனோட தான் வந்து லான்ச் பண்ண போறதா சொல்றாங்க. இது வந்து நமக்கு ஒரு 4500 ருபீஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்டாக இருக்கு. ஸோ 2500 ருபீஸ்லாம் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஸோ பார்ப்போம், சவுண்ட் குவாலிட்டி கூட நல்லா இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப். ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து நமக்கு ஒரு புது அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பீட்டா அப்டேட்ல நமக்கு வந்து ஸ்டேபிள் எல்லாருக்கும் வந்து ரோல் அவுட் ஆயிடுச்சு. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து இன்னும் இந்த அப்டேட்டை பார்க்கலன்னா ஜஸ்ட் வந்து பிளே ஸ்டோரில் போய் அப்டேட் வந்து செக் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து அப்டேட் வந்திருக்கும், அந்த அப்டேட் வந்து பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இது என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம மேலே வந்து மெசேஜஸ் எல்லாமே சர்ச் பண்ணோம், ஆனால் நம்ம வந்து டெக்ஸ்ட்டை மட்டும் தான் வந்து சர்ச் பண்ண முடியும். நம்ம ஒரு தடவை லிங்க் அமைச்சாலும் ஒரு ஃபோட்டோ அமைச்சாலும் இல்லாட்டி டாக்குமெண்ட்டை அமைச்சாலும் அது வந்து தேடுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ வந்து நீங்க சர்ச் பண்ணும்போது மேலே வந்து நம்மளுக்கு வீடியோ இமேஜஸ் அதுக்கப்புறம் லிங்க் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அனுப்பிச்ச லிங்க் எல்லாமே அப்படியே வந்து வரும். ஸோ நீங்க வந்து டக்குன்னு சொல்லி லிங்கை வந்து தேடி வந்து இன்னொரு லிங்க் அப்படியே நம்ம வந்து காப்பி வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபோட்டோனா ஃபோட்டோ வந்து நீங்க இனிமேல் ஈஸியாக வந்து தேட முடியும், வீடியோ அப்படின்னா நீங்க வந்து இனிமேல் வீடியோ வந்து ஈஸியாக வந்து தேட முடியும். ஸோ என்ன கேட்டீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல அப்டேட் அப்படின்னு வந்து சொல்லுவேன்.
நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து ரெட்மி நோட் 9. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரெட்மி நோட் 9 சீரிஸ் லான்ச் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ரெட்மி நோட் 8 சீரிஸ் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 9 சீரிஸ் வந்து சுத்தமாக வந்து ஸ்டாக் இல்லை. ஸோ இப்போ வந்து நமக்கு ரெட்மி நோட் 9 வந்து ஓப்பன் சேலில் வந்து விட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ளாஷ் சேலெல்லாம் உட்காந்து ரெட்மி நோட் 9 வந்து வாங்க தேவையில்ல. நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இல்லாட்டி me.com போய் ஓப்பன் சேலில் வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பிக்சல் நேற்று வந்து கூகுளோட லான்ச் ஈவெண்ட் வந்து நடந்துச்சு. அந்த கூகுள் லான்ச் ஈவெண்ட்டில் வந்து நம்மளுக்கு ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து நம்மளுக்கு பிக்சல் 4a 5G, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு பிக்சல் 5 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிக்சல் 5-ஐ பற்றி பார்க்கலாம். பிக்சல் 5-ல வந்து நம்மளுக்கு 6-inch டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஆமுலட் 90Hz டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 40-80mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங்கை சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்கும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு டிசப்பாயிண்ட் விஷயம் என்ன பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஸ்டோரேஜ். ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 8GB ரேம் 128GB வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு கேமரா பொறுத்த வரைக்கும் கேமரா சூப்பரான விஷயம் வந்து பின்னாடி 12MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து அல்ட்ரா வைட் வந்து 16MP கொடுத்துருக்காங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கேமராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா இந்த ஃபோனில் அட்டகாசமாக இருக்கும். நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு பிக்சல்லே அல்ட்ரா வைட் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ அல்ட்ரா வைட் ஆட் பண்ணிட்டா இப்போ வந்து கூகுள் கேமரா வந்து அல்ட்ரா வைட் ஃபோன்ஸ் எல்லாத்துக்கும் நினைக்கிறேன். ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து $699 வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து நீங்கள் இந்தியன் மணியில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 51,000 rupees வந்து நம்மளுக்கு வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பிக்சல் 4a 5G. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 6.2-inch AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வெறும் 60Hz டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நமக்கு வந்து 3800mAh பேட்டரி. இதில் வந்து நமக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்லாம் கொடுக்கல. வயர் சார்ஜிங் 18W சார்ஜிங் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 6+128GB ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஸ்னாப்ராகன் 765G தான் இதிலேயே வந்து கொடுத்துருக்காங்க. 12GB, அப்புறம் நமக்கு வந்து 12MP, அப்புறம் வந்து 16MP கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல அதே 8MP கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $499 வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியன் மணியில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 36,000. இங்கே என்ன சிரிப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிக்சல் 4a 5G அப்புறம் பிக்சல் 5 5G ப்ராசஸரே ப்ராசஸர் தான். கேமராஸும் பார்த்தீங்கன்னா ஒரே கேமராஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து 90Hz இருக்கு, இதில் வந்து வெறும் 60Hz வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பேட்டரி கொஞ்சம் அதிகம், இதில் வந்து பேட்டரி கொஞ்சம் கம்மி. ஸோ என்ன கேட்டிங்கன்னா பிக்சல் 4a 5G ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி பேசி ஆகணும். இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் ஓரளவுக்கு வந்து கூகுள் ஸ்டாண்டர்டு கன்வெர்ட் பண்ணினா ஒரு நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு $100 வந்து ஓவர் ப்ரைஸ்டாக இருந்தாலும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணுமோ எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன கதை அப்படின்னு பிக்சல் 4a 5G பிக்சல் 5 வந்து இந்தியால வந்து லான்ச் பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு வந்து பிக்சல் 4a தான் October 17th வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ பிக்சல் 4a ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் தான், பார்ப்போம். அவங்களால வந்து ஒரு 25,000 rupees 26,000 rupees பிரைசிங் பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பரா வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஷாமி தரப்புலேருந்து நம்மளுக்கு 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து MI 10T Pro லான்ச் பண்ணியிருக்காங்க, MI 10T வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து MI 10T Lite வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 3 லான்ச் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான லான்ச் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா மனுகுமார் ஜெயின் வந்து ஏற்கனவே ட்வீட் வந்து போட்டிருக்காரு, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் அவர் ஆப்ஷன் கொடுத்ததுல நோ அப்படின்னு சொல்லி ஆப்ஷனே கொடுக்கல, எல்லாமே எஸ்சிஎஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு MI 10T Pro. ஸோ இதில் வந்து நமக்கு 6.67-inch AMOLED 144Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. 120Hz இல்லைங்க, நமக்கு வந்து 144Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஸ்னாப்ராகன் 865 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லேட்டஸ்டான ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. MIUI 12 வந்து இருக்கு, 8GB RAM இருக்கு, 128GB அப்புறம் 256GB ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. கேமரா
கேமரா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மெயின் கேமரா வந்து 108 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து அல்ட்ரா வைட் 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 5 மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேக்ரோ சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி பிளஸ் நமக்கு வந்து 33 watt வந்து சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் நமக்கு வந்து ஃப்ரண்ட்ல வந்து 20 MP கேமரா கொடுக்குறாங்க. 8K வீடியோ ரெக்கார்டிங் வந்து இருக்கு. பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 599 euros வந்து பண்ணுறாங்க. ஸோ 599 euros நம்மளுக்கு வந்து இந்தியன் மணியில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 51,000 rupees அப்படின்னு சொல்லலாம். ஆனால் யூரோஸ் வந்து எப்போவுமே இந்தியன் பிரைசிங்கோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 10,000 rupees அது எக்ஸ்ட்ராவாக வந்து ப்ரைஸ் பண்ணுவாங்க. யூரோப்லேயே நம்மளுக்கு வந்து 51,000 rupees தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவில் வந்து நம்ம ஒரு 40,000-41,000 rupees எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். ஸோ 41,000 rupees இந்த ஃபோன் வந்து தரமான ஒர்த் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்க்கும்போது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு MI 10T ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதுலையும் நமக்கு வந்து 6.67 inch 144Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு. இதுலையும் நமக்கு வந்து அதே 865 கொடுத்துருக்காங்க. இதுலையும் MIUI 12 வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு 6GB RAM 128GB கொடுத்துருக்காங்க. 8GB RAM 256 கொடுத்துருக்காங்க. இதுலையும் அதே 5000 mAh பேட்டரி. இதுலையும் அதே 33 watt சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு 108 MP கேமரா கொடுக்கல, 64 MP பிளஸ் 13+5 வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல அதே 20 MP கேமரா இருக்கு. இதில் கூட நமக்கு வந்து 8K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் வந்து இருக்கு. பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $499 வந்து பண்ணுறாங்க. ஸோ ஐ மீன் 499 euros வந்து பண்ணுறாங்க. அது வந்து இந்தியன் மணியில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 43,000 rupees ஆகுது. ஸோ எப்போவுமே சொன்ன மாதிரி யூரோ பிரைசிங்க்கும் இந்தியா பிரைசிங்க்கும் 10,000 rupees அது வித்தியாசம் இருக்கும். இந்தியாவில் வந்து நம்ம ஒரு 35,000 rupees வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 35,000 rupees இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபைனலா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்மார்ட் போன் அப்படின்னு கேட்டீங்கன்னா MI 10T Lite. ஸோ MI 10T Lite வந்து எதுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து ஒரு 6.67 inch 120Hz டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து Snapdragon 750G வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு 5G chipset தான். அது இல்லாமல் MIUI 12 வந்து இருக்கு. 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் இருக்கு. அப்புறம் 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு 64 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. 8 MP அல்ட்ரா வைட் இருக்கு. அப்புறம் 2 MP மேக்ரோ, அப்புறம் 2 MP டெப்த் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு 16 MP கேமரா வந்து இருக்கு. 4820 mAh பேட்டரி பிளஸ் நமக்கு வந்து 33 watt சார்ஜிங் வந்து கொடுக்குறாங்க. டியூவல் ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு. பிரைசிங், இந்த பிரைசிங் நீங்க கண்டிப்பா பார்த்தாங்களோ யூரோப்ல வந்து ஃபர்ஸ்ட் சேல்ல என்ன பிரைசிங் பண்றாங்கன்னா நமக்கு வந்து 249 euros வந்து பண்றாங்க. அதாவது இந்தியன் மணியில கன்வெர்ட் பண்ணும்போது 21,000 rupees. அதே சமயத்தில் நம்ம வந்து யூரோப்ல வந்து நார்மல் பிரைசிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா $279 வந்து பண்றாங்க. அதாவது இந்தியன் மணிக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணும்போது 24,000 rupees அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்தியாவில் வந்து இந்த ஸ்மார்ட் போன் வந்து under 20,000 rupees லான்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் போன் வந்து under 20,000 rupees ஒரு 18,000-17,000 rupees லான்ச் பண்ணாங்கன்னா வேற லெவல் இருக்கும். ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்க, 120Hz டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க, டியூவல் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, Snapdragon நமக்கு வந்து 750G வந்து கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் நமக்கு வந்து 33 watt சார்ஜிங் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99% இந்த மூணு ஃபோனும் இந்தியாவில் வந்து நம்ம லான்ச் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்னொரு கேள்வி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலாம் லைக் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் கீழே கமெண்ட்ஸ் கம்மி பண்ணணும் மறக்காம நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.